ತಮ್ ಗಣಪತಿಯೇ ನಮಗೆ ಓಂ ಶ್ರೀ ಶಂಕರಾನಂದ ಸದ್ಗುರು ಸರ್ನಂ ಸರ್ನಂ ಓಂ ಶ್ರೀ ಮಗಾಪೆರಿವ ಸರ್ನಂ ಸರ್ನಂ ಗುರುವಡಿ ಸರ್ನಂ ತಿರುವಡಿ ಸರ್ನಂ ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். எங்களது குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் தலைவர் பூபதிராஜன் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். வணக்கம். ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் விகாரி வருடம் ஆவணி மாதம் கலியுகாதி 5121 சாலி வாகனம் 1941 7/9/2019 சனிக்கிழமை நவமி திதி வளர்பிறை நவமி திதி மூல நட்சத்திரம் பிரீத்தி நாமயோகம் பாலவகரணம் அது முடிஞ்சு தைதுல்லா கரணம் வந்துடும். அதுக்க நவமி கேதாஸ்வர விரதாரம்பம் ஆவணி மூலம் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய அமைப்பிலே அதாவது வந்து மூல நட்சத்திரம் நடைபெறுகின்ற காரணத்தினால் சனிக்கிழமை வந்து மூல நட்சத்திரம் வர்றது மிக மிக சிறப்பு. எடுத்து காரியமெல்லாம் வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி வந்து ஆஞ்சநேயர் திருவருளுக்கு பார்த்து ஆஞ்சநேயர் வணங்கி விட்டு செஞ்சீங்கன்னா எந்த காரியம் வந்தாலும் வெற்றி வரும். அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அமைப்பு பிரகாரம் எடுத்து வைத்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். எப்படி கவனமாக இருக்க வேண்டும்? அதாவது வந்து விஷ சம்பந்தப்பட்ட பாய்சன் சம்பந்தப்பட்ட அல்லது வந்து பாம்பு பள்ளி தேல் பூனை இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியதுக்கு ஒரு காரில் போகும்போது இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து போகணும் வரணும் அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. இல்லை குப்பை கூலம் இந்த மாதிரி ஒரு இதில் வந்து உங்களுக்கு வந்து தொந்தரவு வரைக்கும் மத்தியானத்து வரைக்கும் இருக்குது இன்னைக்கு. அடுத்தபடியாக பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரக்காரருக்கு மதியம் வரைக்குமே பிரச்சனை தான், வேலையால் பிரச்சனை. அதே மாதிரி வந்து கொஞ்சம் நீங்கள் நினைக்கிற மாதிரி எந்த வேலையும் சரிப்பட்டு வராது. அதனால் மதியத்துக்கு மேலே வேணால் நல்லாயிருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் எடுத்த காரியம் வெற்றி சிறப்பாக நடக்கும். அதே மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பதவி ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. சந்திராஷ்டத்தை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மேஷராசியிலையும் ரெண்டாவது வந்து ரிஷபராசியிலையும் இருக்கிறதுனால சந்திரன் வந்து 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கிருத்திகை நட்சத்திரம் 2 ராசியில் வர்றதுனால சந்திராஷ்டமத்தினால இந்த கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களே, நாளைக்கு நல்லா அதாவது வந்து நல்ல ஒரு அமைப்பு. உங்களுக்கு ரோகிணி நட்சத்திரக்காரர் சந்திராஷ்டம் தான், ஆனால் நட்சத்திர கணக்கியல் ரீதியாக இந்த சந்திராஷ்டமும் உங்களை ஒன்றும் கெடுதல் பண்ணாது, நல்லவையே நடக்கும் என்று கூறப்படுகிறது. மிருசீச நட்சத்திரக்காரர்களே, மிருசீச நட்சத்திரக்காரர் நாளைக்கு ஒரே சிரிப்பே தாங்க முடியாது அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் நேற்று சொன்னது நடந்துருச்சு, உண்மையை சொல்கிறேன், 2-3 இது நடந்துருச்சு, எனக்கே ஆச்சரியமாக போச்சு. அதாவது வந்து நான் என்னை பெருமைப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. அவர்களை வேணாலும் யூடியூப்பில் நான் பேச சொன்னால் பேசுவார்கள், அந்த மாதிரி நடந்தது. இருந்தாலும் ரிசிஷ நட்சத்திரக்காரருக்கு சனிக்கிழமை சூப்பர், நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும், நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு வந்து வாய்ப்பதனம் கைப்பதனம் கால்பதனம் என்று சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. வாகன ரிப்பேர் இந்த மாதிரியெல்லாம் வர வேண்டிய ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களே, ஜாலியாக ஜாலி தான், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பணம் காசு கொடுக்கல் வாங்கல் ரெண்டாவது ஒரு கௌரவம் இதெல்லாம் நல்லா வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பூச நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து மரியாதையாக நினைக்க மாட்டாங்க, அதனால் நாளைக்கு கொஞ்சம் உஷாராக இருங்க. இந்த கணக்கில் படி நட்சத்திர ஜோதிட கணக்கில் படி நாம் சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அடுத்தபடியாக ஆயிலி நட்சத்திரக்காரர்களே, ஆயிலி நட்சத்திரக்காரர் அப்படி தான், அதாவது குப்பை கூலம், ரெண்டாவது வந்து ஏதோ ஒரு மருத்துவ செலவு, இல்லை அப்படின்னா டயர் பஞ்சர் ஆகிறது, இந்த மாதிரியெல்லாம் நடக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக போனீங்கன்னா மதியத்து வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை உண்டு, மதியத்துக்கு மேலே எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி வந்து மக நட்சத்திரம், மக நட்சத்திரோட அமைப்புக்கு வந்து அதாவது மாத்திரை சாப்பிட்றவங்களாக இருந்தால் கரெக்டாக மாத்திரை சாப்பிட்டுக்குங்க. அதே மாதிரி வந்து சாப்பாடு சாப்பிடாமல் விரதம் இருக்கிறவங்களா இருந்தால் கரெக்ட் டைம் சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா நல்லது, இல்லைன்னா நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். நான் சொல்லலை, கிரகங்களுடைய கணிதம் சொல்கிறது. கணிதம் இருந்தால் ஜோதிடத்தில் கட்டாயமாக ஜெயிக்கலாம். அதே மாதிரி வந்து பூர நட்சத்திரம், பூர நட்சத்திரக்காரருக்கு வந்து ஒருத்தருக்கு ஐடியாவும் கொடுக்க வேண்டாம், இன்னொருத்தர் ஐடியாவையும் கேட்க வேண்டாம்.
நீங்கள் உங்கள் ஐடியாவில் நீங்கள் செய்யுங்க, வெற்றி பெறுவீங்க. உத்திர நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் என்ன ஐடியா வேணாலும் கொடுங்க. பெரிய பெரிய விண்வெளி ஆராய்ச்சி கூட ஐடியா கொடுக்கலாம். நாளைக்கு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இதுலேயும் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அஸ்த நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு ஜாலி தான். அதாவது வந்து உங்களை சுற்றியுமே வந்து மங்கையர்கள் கூட்டம் இருக்குது. மங்கையர்கள்னால் வந்து உங்களுக்கு லாபம். அதுக்காக தப்பான வழிக்கு சொல்லவில்லை. ஏதோ ஒரு உதவிகள், ரெண்டாவது வந்து ஏதோ ஒரு ஹெல்ப்பு, ஏதோ ஒரு இது, இந்த மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. சித்திர நட்சத்திரக்காரர்களே, நாளைக்கு வந்து இந்த அமைப்பிலே பார்க்கும் பொழுது ஒரு வீடு கட்டலாமா, இல்லை வீடு வாங்கலாமா, பழைய வீடு வாங்கலாமா, வண்டி வீடு வாங்கலாமா, இல்லை இடம் வாங்கலாமா அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் நாளைக்கு வந்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களே, வாய் பதனம், கை பதனம். சுவாதி நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தையை பார்த்து பேசணும். கொஞ்சம் அதிகமாக பேசக்கூடாது. அதுக்காக பயந்து இருக்க வேணும் என்று சொல்லவில்லை. அதாவது அந்த தப்புன்னு தெரிஞ்சால் நீங்கள் பேசுங்க, உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தேவையில்லாமல் போய் அடுத்தவங்ககிட்ட போய் வம்பு இழுக்கிறது, அடுத்தவங்களுக்கு போய் ஐடியா கொடுக்குறது, இதெல்லாம் பண்ணிங்கன்னா சுவாதி நட்சத்திரக்காரருக்கு இறஞ்சல் வரும். அது மதியத்து வரைக்கும் தான், மதியத்துக்கு மேலே நல்லாயிருக்கும். இதுக்கும் கணக்கு இருக்கிறது. இது அடுத்த வீடியோவில் போட்டு காட்டுக்கு போட்டு சொல்கிறேன். அதே மாதிரி வந்து விசாக நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு தனவரவு உண்டு, நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட வேண்டிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது. நல்ல விருந்து அமைப்பெல்லாம் கிடைக்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து அனுச நட்சத்திரக்காரர்களே, அதே மாதிரி வந்து சளி கிளி பிடிச்சிருந்தா முதல்ல உடனடியாக போய் ஊசி மாத்திரைகள் போட்டுக்குங்க. அதே மாதிரி வந்து எடுத்து மருந்து மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கோங்க. அதாவது வந்து நோய் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான், இல்லை என்றாலும் பழைய சாதம் இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடாதீங்க. அதே மாதிரி வந்து உங்கள் வீட்டில் வந்து ஏதோ ஒரு செலவு, ஒரு பொருள் வந்து செலவு வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. வீட்டிலேயே ஒரு சின்ன ஒரு அமைப்புகள்லாம் உண்டுன்னு சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு தொட்டதெல்லாம் லாபம், தொட்டதெல்லாம் லாபம். அதாவது வந்து எடுத்த காரியமெல்லாம் நல்லா வெற்றியாக போயிட்டுருக்கு. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. சனி பகவான் நடக்கிறார் அப்படின்னு சொல்லி பயப்படுங்கிற விஷயமெல்லாம் இல்லை. சனி பகவான் நல்ல இடத்துக்கே போய் கொண்டிருக்கிறார். இப்போ வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் பஸ்லேயே போகிறோம். போய் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர் காப்பி குடித்து டீ குடித்து அதில் 10 நிமிஷம் நம்மளுக்கு லேட்டாக இருந்த மாதிரி கொஞ்சம் லேட். அவ்வளோதான், உங்களுக்கு உண்ணியெல்லாம் தொட்டதெல்லாம் பொண்ணாகும், தூள் கலப்புங்க. அதே மாதிரி மூல நட்சத்திரக்காரர்களே, மூல நட்சத்திரக்காரன் நாளைக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. உங்கள் நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சரிக்கின்ற காரணத்தினாலும், ரெண்டாவது வந்து ரெண்டாவது நட்சத்திரத்தில் வந்து சனி கேது சஞ்சரிக்கின்ற காரணத்தினாலும், ராகுவனுடைய பார்வையில் இருக்கிறதுனாலும் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகமாக வரும். கொஞ்சம் அதுக்காக நிதானித்து ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானை வணங்கி நீங்கள் நலம் பெறுங்கள். உங்களுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் இது வராது. இருந்தாலும் வந்து தேவையில்லாத சிக்கல் நீங்கள் அனாவசியமாக சிக்க வேண்டாம். இன்று மட்டும்தான் அப்படி. பூராட நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு வந்து எடுத்து வச்சு நீங்கள் கம்பெனியே இருக்க முடியாது. வேண்டாத பம்பு, உங்கள் வீட்டில் வந்து கெட்ட பேரை பண்ணி விட்ருவாங்க. அதனால் தேவையில்லாமல் பேச வேண்டாம். அதே மாதிரி தேவையில்லாத ஒரு இது இருந்ததுன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி தள்ளி வைக்கிறது நல்லது. நீங்கள் செய்கிறத மாமூலாக செய்கிறத செஞ்சுக்கிட்டு இருங்க. புதுசாக செய்கிறதா இருந்தாலும் நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. உத்திராட நட்சத்திரக்காரர்களே, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். ஃப்ளைட்டு கூட போகலாம், அந்த மாதிரி ஒரு யோகம் உண்டு. ஃப்ளைட்டு கூட போகலாம்னா உடனே ஃப்ளைட்டில் போக முடியுமா? அதாவது வந்து உங்களுக்கு நல்ல யோகம் இருக்கிறது, நல்லா இப்போ பழக்க வழக்கங்கள் வரும். ஏழரை நாடு ஜன்னி நடந்தாலும் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நட்சத்திர கணக்கியல் ரீதியில் ஒன்றும் பயப்படுற அளவுக்கெல்லாம் அவசியம் கிடையாது. அதே மாதிரி வந்து திருவண்ண நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு நல்ல சிறப்பான ஒரு யோகம். திருவண்ண நட்சத்திரத்தினுடைய அமைப்புக்கு வந்து எடுத்து காரியம் வந்து தடையாக இருந்தக்கூடிய காரியமெல்லாம் வெற்றி அடையக்கூடிய ஒரு நேரம் இருக்குது. அதாவது நல்ல பொருள் எல்லாம் எதுவும் வாங்கலான்னு பிளான் பண்ணுவீங்க, அது நடக்கும். அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரக்காரர்களே, கம்மனு அதாவது வந்து கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. அதாவது பொறுமை நல்லது. பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு சனிக்கிழமை நல்லா ஓடி போகுது. இல்லைன்னா பிரச்சனை வந்து வர வேண்டிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி வந்து சதய நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு நல்ல யோகம், சிறப்பான யோகம். சதய நட்சத்திரக்காரருக்கு நாளைக்கு ரொம்ப அருமையான ஒரு யோகம் இருக்கிறது. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரருக்கு சிறப்பான யோகம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அது நாளைக்கு தெரிஞ்சிடும், கண்டிப்பாக நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து மிக மிக அருமையான நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அதாவது வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப அருமையான நாளாக இருக்கிறது. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து மிக மிக கொஞ்சம் கோபதாபத்தை குறைத்து கொள்ளவும். கால் பதனம், கை பதனம். கிணறு, அதாவது அந்த காலையிலிருந்து மாலை வரை மண்ணை பொண்ணாக்குகின்ற விவசாய பெருமக்களே, நீங்கள் உங்களுக்கு மீன ராசி ரேவதி நட்சத்திரமாக இருந்தால் ஒரு காட்டுக்குள்ளே போகிறது வந்து கொஞ்சம் கவனமாக போங்க. அதே வழுக்கில் போயிடாதீங்க. இந்த மாதிரி வந்து வழுக்கி வந்து இதாகிறக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. சரி, சனிக்கிழமைக்கு வந்து நல்ல நேரம், காலை 7 மணி முதல் 7:30 மணி வரை, காலை 10:30 முதல் 12 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, 5 மணி முதல் 6 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, அதே மாதிரி இரவு வந்து 9 மணி முதல் 10 மணி வரை மிக நல்ல நேரம்.
இப்படி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கு. சரி, நாளைக்கு என்ன செய்யலாம், விருந்து சாப்பிட போகலாம். நவமி தேதி இருந்தால் நவமி தேதினாலும் பாதிப்பு கிடையாது. நவமி தேதி அருமையான தேதி தானே, அதுலேயெல்லாம் ஒன்றும் பிரச்சனையும் சொல்கிற அளவுக்குலாம் அவசியம் கிடையாது. நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு தான் நல்லா இருக்குது. மாடு வாங்கலாம். யாராச்சும் வந்து நீங்கள் வந்து ஒரு தானியத்தை வச்சுருந்தீங்க, நாளைக்கு வந்து இடம் போட்டு போக சொல்லிடுங்க. வியாஜஸ்தர் வந்து குளிக்காமல் இருந்தாங்கன்னா நான் குளிங்க. யாத்திரை போகிறதுனா போகலாம், ஃப்ளைட்டுக்கு கூட போகலாம். நான் நாள் நல்லாத்தான் இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது. ஆகவே உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, அடுத்த 27 நட்சத்திரத்துக்கு பலன் ஜெமினி தங்கவேல் அஸ்ட்ரோ வழங்கும் நட்சத்திர பலன், தினசரி நட்சத்திர பலன் வரும் என்று கூறி மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.